வணக்கம் நேயர்களே, நான் இன்று பேசவிருப்பது அண்ணாமலை பாஜகவை நன்கு முன்னெடுக்கிறார், ஆனால் முன்னெடுக்கக்கூடிய விஷயம் போதுமானதாக இருக்கிறதா? இன்னும் முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எதை எதை அவர் தவிர்த்து வருகிறார், அதனால் பாஜக இன்னும் வளர வேண்டிய வாய்ப்பை இழந்து நிற்கிறது என்பது சம்பந்தமாக எனது பார்வையில் ஒரு ஆய்வு கூறுகிறேன். இப்போ சற்று பொறுமையாக கேளுங்கள். என இப்போ உதாரணமாக, கடந்த வாரம் அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் அவரது, அதாவது சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். அந்த பிரச்சாரத்தில் ஸ்ரீரங்கம் போன்றதொரு பாஜகவின் தேவைக்கான விஷயங்களை பேசினாரா? மக்களின் உணர்வுகளை தொடும் அளவுக்கு இருந்ததா? இது பாஜகவின் வளர்ச்சிக்கு அவர் அங்கு பேசிய விஷயங்கள் முழுமையாக உதவுமா என்பதை எனது பார்வையில் கூறுகிறேன். எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் அவர்களது உரிமைதான். நான் ஒரு ஆய்வாளன் என்ற அடிப்படையில் அந்த கட்சி முழுமையாக வளர எட்ட வேண்டிய பிரச்சாரம் எந்த விதத்தில் செய்ய வேண்டும், இப்படியான பிரச்சாரங்கள் பெரிய அளவில் கை கொடுக்காது என்பதை சுட்டிக்காட்டவும் விரும்புகிறேன். நான் சொல்லும் விஷயம் நிச்சயம் அவருக்கு புரியும், ஆனால் இதை கூறும் என் மீது உடனே அண்ணாமலை துதிபாடிகள் என் மீது பாயக்கூடலாம். என எதையும் சீர்தூக்கி சிந்தித்து பாருங்கள். என எப்பொழுதும் சிந்திக்காமல் ஒரு சார்பு அடிமைகளாக இருக்காதீர்கள். அது எந்த கட்சிகளாக இருந்தாலும் அனைவருக்கும் சொல்லக்கூடியது தான். நான் சரி, விஷயத்திற்கு வருவோம். அண்ணாமலை முன்பு காணாமல் போன சிலையை மீட்டு அங்குள்ள அந்த பகுதி கோவிலுக்குள் மோடி கொடுத்தார் என்பதை நினைவுபடுத்தி பேசியது நிச்சயம் மிக சிறப்பு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். ரைட்டு. அடுத்ததாக, அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சிவசங்கர் அமைச்சரை பற்றி ஊழல் விஷயங்களை கூறுகிறார். அதுவும் சரிதான், ஆனால் அந்த சரி எந்த அளவில் இருக்க வேண்டும்? அவரை பற்றிய பேச்சு என்பது 3 முதல் 5 நிமிடம் தான். காரணம், 2 வாரங்களுக்கு முன்பாகவே அவரை பற்றிய ஊழல்களை பட்டியலிட்டு மிக தெளிவாக விளக்கமாக பேசியாகிவிட்டது. எப்பொழுதும் அரைத்தைமாவையே அரைத்தால் அது பொதுமக்களுக்கு சலிப்பைத்தான் தரும். என அதை உணர வேண்டும் இந்த பிரச்சாரத்தில். என அது மட்டுமல்ல, இப்போ அங்கிருக்கும் மக்கள் குறிப்பாக யாரை பற்றி பேசுவார்கள் என்று எதிர்பார்த்தார்களோ அதை பற்றி பெரிய அளவில் பேசவில்லை, சும்மா லேசாக தொட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அக்கூட்டம் பார்த்தவர்களுக்கு முழு திருப்தி இல்லை. அது என்ன விஷயம் என்று கேட்கிறீர்களா? அனைவருக்கும் முன்பாக, என 2 வருடத்திற்கு முன்பாக சனாதனத்தை ஒழிப்பேன் என பாஜகவுக்கு எதிராக முதலில் களமிறங்கியவர் யார்? சாட்சாத் திருமாவளவன் தான். அன்று சனாதனம் என்ற பேச்சே யாரும் பேசியதில்லை. பேசாத தீக்காக்காரன் பேசுவான், ஆனால் முதலாக ஒரு அரசியல்வாதி, ஒரு எம்பி இந்த பிரச்சாரத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக இதை கையில் எடுக்கிறாரு. அதை எடுத்தவர் திருமாவளவன். அதற்கு பிறகுதான் மற்ற உதயநிதியெல்லாம் இப்போ கையில் எடுத்தாப்புல. அதற்கு பிறகுதான் நிறைய பேர் சனாதனம் என்ற ஒரு தாக்குதலை இந்து மதத்தின் மீதும் பாஜக கட்சியின் மீதும் வைத்தனர். அப்போ மீண்டும் அந்த தொகுதியில் களமிறங்கப் போகும் அவரை பற்றி அல்லவா கடும் விமர்சனத்தை தொடுத்திருக்க வேண்டும் அண்ணாமலை? ஏன் அதை அண்ணாமலை செய்யவில்லை? அது விமர்சனம் கடுமையாக பேசின, சும்மா தடவி பேசுறதெல்லாம் வேலைக்காகாது. ஏன்னா அதிமுக பற்றி பேச தலைமை வாய்ப்புட்டு போட்டு விட்டது. ரைட்டு, அது எனக்கு புரியுது, மத்திய தலைமை. ஆனால் திருமாவை, சீமானை, கம்யூனிஸ்டுகளை பற்றி பேச அண்ணாமலைக்கு என்ன தடை, என்ன தயக்கம்? என்ன, அத்தொகுதி இனி வரப்போகிறது பாராளுமன்ற தேர்தல், அதனால் முக்கியமாக பேசப்பட வேண்டியவர் திருமாதானே ஒழிய சிவசங்கர் அல்ல. ஏன்னா இப்போ சட்டமன்றம் ஒன்று வரப்போகிறதில்ல. திருமா தான் சனாதனத்தை ஒழிப்போம் என ஆதரித்து பாஜகவை கடுமையாக விமர்சித்தவர். என்ன, திருமாவே தன் வாயால், அவரை எப்படி கவுண்டர் பண்ணனா இதெல்லாம் சொல்லணும், திருமாவே தனது வாயால் கிறிஸ்தவர் என பேட்டியே அளித்தார். தினத்தந்தியில் பார்த்துருக்கோம், பல இடங்களையும் அளித்திருக்கார். ஏன்னா
அப்படிப்பட்ட அவர் கிரிப்டோ கிறித்தவர், போலியாக ரிசர்வ் தொகுதியில் நிற்கிறார் என்ற வாதத்தை கடுமையாக எடுத்து முன்வைக்க வேண்டியது தானே. ஏன்னா அவர் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு சாட்சியங்கள் இருக்குல்ல. ஏன்னா அது மட்டுமில்லை, அவர் கிறித்தவராக இருப்பதால், ஏன்னா அவருடைய அக்கா இது சடங்கெல்லாம் கிறிஸ்தவ முறைப்படி தான் பண்ணார். அப்போ அவர்கள் அவர் குடும்பம் கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவ மிஷினர்களின் கைக்கூலியாக திருமா செயல்படுகிறார் என்று விமர்சனத்தை கடுமையாக பாஜக முன்னெடுக்க வேண்டும், அண்ணாமலையும் முன்னெடுத்திருக்க வேண்டும். அந்த தொகுதியில், மற்ற தொகுதியில் அதை பேசாட்டி பரவாயில்ல, அந்த தொகுதியில் அந்த விஷயத்தை நிச்சயம் முன்னெடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு தாக்குதல் தொடுத்து இருந்தால் கூடிய கூட்டம் அலையலையாக ஆர்ப்பரித்திருக்கும். ஏன்னா அவர்கள் அந்த வாக்காளர்களுடைய நாடி துடிப்பை அறியவில்லையா, அல்லது அறிந்தும் திருமாவை எதிர்க்க தயங்குகிறாரா என அப்பட்டமாகவே என் மனதில் ஐயம் எழுகிறது. ஒருவேளை அவரை தாக்கி பேசினால் ஆயுதிராவிடர் ஓட்டு நமக்கு வராது என்று தவறாக நினைக்கிறாரா? 1% ஆயுதிராவிடர் ஓட்டு கூட வரவில்லை, பாஜக பெறவில்லை என்பதே உண்மை. அப்படி இருக்க திருமாவை தொட பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா திருமாவையே நம்பாமல் அலையலையாக இப்போ சீமான் பின்னாடி ஆதித்திராவிட மக்கள் போக ஆரம்பித்துட்டார்கள். ஏன்னா அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். தொடர்ந்து திருமா முழு தாக்குதல் நடத்தி கொண்டுள்ளார் பாஜக மீதும் இந்து மதத்தின் மீதும் இன்று வரை. அப்போ பாஜக கடும் எதிர்வினை ஆற்ற வேண்டியது தானே, ஏன் அதை செய்யவில்லை? இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம். கணிசமான ஆதித்திராவர் அதான் நான் சொன்னதான், திருமா பிடிக்காமல் சீமான் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இன்னொரு உளவியல் உண்மையை நான் சொல்லி ஆக வேண்டும். இது வந்து இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் என்னுடைய ஒரு அரசியல் விமர்சகராக நான் சொல்கிறேன். ஆய்வில் உணர்ந்த உண்மையும் இப்போ சொல்கிறேன். என்ன ஆய்வு? நாங்கள் எடுத்த ஆய்வு தமிழ்நாடு மூட ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வினா, தமிழகத்தில் பிடித்த அரசியல்வாதி இருவர் என்று கேட்டிருந்தோம். பிறகு இன்னொரு கேள்வி, தமிழகத்தில் நீங்கள் வெறுக்கும் அரசியல்வாதி என்று ஒரு கேள்வி வைத்திருந்தோம். அந்த வெறுக்கும் அரசியல்வாதிகளில் மிக அதிகபட்சமாக வந்தது திருமாவின் பெயர் தான். தெற்பகுதி, மேற்கு பகுதி, வடக்கு பகுதி என, வடக்கு பகுதின்னு மட்டும் நினைக்காது, தெற்குலையும் அதே பெயர் தான் வந்தது. எல்லா மண்டலத்திலையும் அதிகமாக பொதுமக்களால் வெறுக்கப்படும் அரசியல்வாதியாக வந்தார். ஆனால் அந்த ஆய்வையெல்லாம் நான் வெளியிடலை சில இது கருதி. ஆக மக்களின் கடும் அதிருப்தி பெற்ற திருமாவை தாக்குவதில் என்ன தயக்கம்? அதுவும் அவரது பாராளுமன்ற தொகுதியில் இன்னும் ஒரு பெரிய பயனும் பாஜகவிற்கு அதில் உள்ளது. அது என்ன பயன்? விசிகாவை கடுமையாக வெறுக்கும் பெரும்பகுதியான வன்னியர்கள் விசிகா கூட்டணிக்கு எதிராகத்தான் பெரிய கட்சி என்று அண்ணாதிமுகவை ஆதரிக்கின்றனர். இவ்வளவிற்கும் அண்ணாதிமுக திருமாவிடம் பகமை காட்டவில்லை, திருமாவை பற்றி எதுவும் விமர்சிப்பதும் இல்லை. இருப்பினும் விசிகா கூட்டணிக்கு எதிரான பெரிய கட்சி என்றே வன்னியர்கள் வாக்களிக்கின்றனர். ஆனால் பாஜக கடுமையாக சீமானை எதிர்த்து பிரச்சாரம் கடும் தாக்குதல் தொடுத்தால் அவ்வாறு முன்னெடுக்கும் பொழுது அண்ணாதிமுகவிற்கு சென்று கொண்டிருக்கும் வன்னியர் வாக்கில் ஒரு பகுதியும் மீதி வன்னியர் நடுநிலையான வன்னியர்களின் பெரும்பகுதி வாக்கையும் நிச்சயம் பாஜக இறுக்கமாக பெற முடியும் என்பது நான் ஆய்வின் மூலமாக தெரிந்து கொள்ளும். அதன் மூலமாக என்ன நடக்கும் என்று தெரியும். அப்பட்டமான உளவியல் உண்மை இது. என அது மட்டுமல்ல, அவர் சார்ந்த கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தில் ஆகட்டும், பிற சமூக மக்களாகட்டும், அந்த மேற்கு மண்டலத்திலும் திருமா மீது கடுமையான அதிருப்தி அலை உள்ளதை நான் கண்டுள்ளேன். ஏன்னா அப்போ இவர் அந்த மேட்டரை கையில் எடுக்கிறப்ப எடப்பாடி பின்னாடி போகிற கணிசமான அவர் சமூக மக்களும் பிற சமூக மக்களும் நிச்சயம் பாஜக பின் அணி திரள்வார் என்பது கணிசமாக ஒரு 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 போர்ஷன் வருவாங்க. ஆக ஆனால் அதே சமயத்தில் விசிகா பற்றி எடப்பாடி வாயை திறப்பாரா? திறக்க மாட்டார். அப்போ அவர் கொங்கு வேளாளர் வாக்கு சிறிதளவும் பிற வாக்குகளையும் கொங்கு மண்டலத்திலேயே எடப்பாடி இதனால் இழப்பார். என பிற அனைத்து சமூகங்களிலும் இந்த அதிருப்தி உள்ளதால் கணிசமான பிற சமூக வன்னியர் அனைத்து பிரிவில் இருந்தும் எனக்கு தெரிந்து இதை சரியாக முன்னெடுத்தால் பாஜகவிற்கு 5-7% வாக்குகள் இன்னும் கூடுதலாக தனியாக வந்து பாஜகவிற்கு கிடைக்கும். ஆனால் அதனால் இதையெல்லாம் சரியாக உணர்ந்து ஒரு வருடம் முன்னதாகவே செய்திருக்க வேண்டும். ஆனால் செய்யவில்லை, இனியாவது செய்வார்களா என்று எடுத்து கொடுக்கிறேன்.
என குறைந்தபட்சம் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் அவரது பாராளுமன்ற தொகுதியிலாவது முன்னெடுத்து செய்யுங்கள். இதை அவர் அண்ணாமலை உணரவில்லையா அல்லது திருமாவை மீது விமர்சிக்க அச்சமா என்றே நான் ஒரு மனதில் கேள்வி எழுகிறது. அவருக்கு அச்சம் என்றால் ஹச் ராஜா போன்றவர்களை அந்த பாராளுமன்ற தொகுதி அந்த 6 சட்டமன்ற பிரச்சாரம் போகிறப்பையும் அவங்களையாவது கூட கூட்டு போய் இல்லை வேறு அதாவது விமர்சிக்கக்கூடியவர்கள் வன்னியர் தலைவர்களாகவும் இருக்கக்கூடாது. கூடயே பெரியசாமி இருக்கார், ஆனால் பெரியசாமியுடைய பேச்சு எடுபடலை. அதனால் ஹச் ராஜா அல்லது வேறு பொதுவான நண்பர்கள் பெரிய தலைவர்களை வைத்து கடுமையாக நிச்சயம் விமர்சிக்க வேண்டும். அவர் இந்து மதத்தை தாக்கியதை அவரது இதை கடுமையாக விமர்சிக்கும் பொழுது நிச்சயம் அனைத்து தரப்பிலிருந்து இன்னும் தமிழகம் முழுக்க நான் சொல்கிறேன் 5 முதல் 7% வாக்குகள் கூடுதலாக பெற்றுத்தரும் பெரிய நன்மை பாஜகவுக்கு உள்ளது. ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி உளவியெல்லாம் தெரிஞ்சு தான் அரசியலை கரெக்டாக முன்னெடுக்கணும். இன்னும் சும்மா திமுகவை திட்டிக்கிட்டே ஏன்னா ஊழலை பற்றியெல்லாம் பொதுமக்களில் முக்கால் வயசு களவாணி பேலாகத்தான் இருக்கேன். அதனால் ஊழலை பற்றியெல்லாம் எவனும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஜாதி உணர்வு மத உணர்வு இதில் தான் நிறைய இருக்குது. ஏன்னா அப்படிங்கிறப்ப ஒருவர் மேலே வெறுப்பு பரவலாக அதிகமாக இருக்குது. அப்போ அவரை தாக்குனா தானே உங்கள் அந்த வெறுப்பு வாக்கா உங்களுக்கு மாறு. அரசியல் கட்சி என்ன சும்மா உபதேசம் பண்ண அரசியல் கட்சி வெற்றியை ஈட்டத்தானே. அதுபோல் தான் சீமான் விஷயத்திலும் அண்ணாமலை தடவி தடுமாறி கொண்டு உள்ளார் என்பதே எனது பார்வை. அதுவும் பாஜகவிற்கு வரவேண்டிய வாக்குகளை பின்னடைவை தருகிறது. ஆனால் அதை பற்றி நாம் விரிவாக இன்னொரு கட்டுரையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.